வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த கொஷனை கவனமாக பாருங்கள். இது வந்து ஜூலை 2019, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்ட ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி செக்ஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் இப்போ சால்வ் பண்ணுறேன். இதை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட, சரிங்களா, மெயில் அனுப்பிச்சு இதை இதுக்கு எப்படி சார் ஆன்சர் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னு சால்வ் பண்ண போகிறோம். இது சம்மந்தப்பட்ட மற்ற ப்ராப்ளம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்கள, அது எப்படிங்கிறத இப்போ சால்வ் பண்ணுறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃபினிட்டி, இந்த முடிவிலி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி நம்பர்ஸில் வந்து ஒரு நம்பரோ அல்லது ஃபைனைட் நம்பர்ஸோ எடுத்தாலும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்கும், சரிங்களா. இப்போது இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சரி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1+1/ சரிங்களா. ஸோ இங்கே இந்த இது கொடுத்துருக்குறாங்க, 1/ தான் மெயின் லைன். இது கீழே 1+ அப்புறம் 1/1+1/1+ இப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து இங்கே 1/ வந்துகிட்டு இருக்கு. இப்படியே தொடர் முடிவாக இல்லாமல் போயிட்டே இருக்கக்கூடியதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கீழ்கண்டவற்றில் எந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுக்கு ஆன்சராக இருக்கும், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே இருபடி சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க, ரைட். இப்போது இது எல்லாமே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா, இதில் முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது, சரிங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறத இதை வச்சுருக்கோம். எக்ஸுங்கிறது என்னது, 1+1/1+ அப்படின்னு போயிட்டுருக்கு, சரிங்களா. அப்போது இதை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கும்போது இந்த இது ஃபுல்லாக எக்ஸ்னு வச்சுருக்குறோம். அப்போ இந்த போர்ஷனை பாருங்களே, நான் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேல்ல, இது தானே எக்ஸ், சரிங்களா. இதுதானே எக்ஸு, 1+1/1+ எக்ஸு. அப்போது இந்த ஈக்குவேஷன் என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1+1/x ஆகும். இதை நீங்கள் இப்போ சுருக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x+1/x அல்லது எக்ஸை இங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு x+1. அப்போ அடுத்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினை ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த ஒரு ஆப்டிடியூட் கொஷினாக இருந்தாலும் 40 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணலாம். மேபி சில கொஷின் 1 or 2 கொஷின்ஸ்க்கு மேபி 1 மினிட் தேவைப்படும், பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேன் பி ஆன்சர்ட் அண்டர் 40 செகண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி டிஎன்பிசியில் வேறு என்ன மாதிரி கொஷின், டிஎன்பிசியில் மட்டும் கிடையாது, வேறு எக்ஸாம்ஸ்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கேட்பாங்கன்னா, ஃபைன் த வேல்யூ ஆஃப் √6+√6+.. இதை கொட்டி இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2, 3, -2, -3, அது எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். இது எப்பவுமே ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், பட் இங்கே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. 1, 2, 3, 4 ஆப்ஷன் கூட வச்சுக்கலாமே. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அல்லது நன் ஆஃப் தேப். இப்போ அதை சால்வ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே இதே இன்ஃபைனைட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்போ இது எனக்கு தெரியாதா, இதை வந்து நான் என்னென்னு வச்சுக்க போகிறேன், எக்ஸ்னு வச்சுக்க போகிறேன், சரிங்களா. ஸோ என்னோடய ஸ்டெப் என்னென்னா, ஸோ இதை வந்து √x 6+6 இப்படியே போயிட்டே இருக்கா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அப்போது இந்த இதை பாருங்கள், சரிங்களா. அப்போது √6 அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அப்போது இப்போ நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன்ல இந்த பச்சை கலரில், இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இதை தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்குறோம். இன்ஃபைனைட்டில் ஒரு எக்ஸையோ ஒரு ரூட்டோ எடுத்தாலும் திரும்ப இன்ஃபைனைட் எவ்வளோ வேணாலும் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, √ இது எழுதலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஒன்று இப்படி எழுதலாம், இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்களேன். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நான் ரெண்டு பத்தர்லேயும் போடலாங்க,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ இது என்ன ஆகுனா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மைனஸ் சிக்ஸ், ஸோ ரெண்டு நம்பரை கூட்டினா மைனஸ் ஒன்று வரணும், பெருக்கினா மைனஸ் சிக்ஸ் வரணும். ஸோ தெர்ஃபோர் ஆன்சர் இஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் டூ. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ அண்டு மைனஸ் டூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஒமிட் பண்ணதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதோட மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இது மாதிரி ரூட்டுக்குள்ளே எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி இந்த டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே இதை எடுத்துருக்கோமா, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுங்களா, ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒன்று தான், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ நமக்கு இது என்ன எக்ஸ், இது எக்ஸுன்னு தெரியும். ஸோ தேர்ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் இந்த இது மாதிரி அடுத்த ஸ்டெப். ஸோ இது ஒரு டைப். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் கேட்டிருக்கிறாங்க, சிக்ஸோ வேறு நம்பரை வச்சு இது எப்படின்னா அங்கே ப்ளஸ் இல்லாமல் அப்படியே மல்டிப்ளிகேஷனுக்கு ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் இன்ஃபைனைட் டைம்ஸ் போகுது. அப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. டேக் திஸ் இஸ் எக்ஸ், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஒரு தடவை ஸ்கொயர் பண்ணால் என்னாகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் மட்டும் அவுட்டர் ஸ்கொயர் ரூட் மட்டும் போயிடும். அப்போது சிக்ஸ் சிக்ஸ் போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், நான் ரெண்டு பக்கம்லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், ரெண்டு பக்கமும் ஒர்க்கு பண்ணியிருக்கேன். அப்போது நமக்கு தெரியும் இதோட மதிப்பு என்ன, இதோட மதிப்பு தான் எக்ஸு. ஸோ தேர்ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ எம் கோயிங் டு கேன்சல் எக்ஸ். ஏன் கேன்சல் எக்ஸை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு நம்பரை வந்து கேன்சல் பண்ணும்போது, சரிங்களா, எக்ஸையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணும்போது மேக் ஷுர் தட் த நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு பக்கம் ஜீரோ இருந்துச்சு வந்துச்சுன்னா அது ஜீரோ எடுத்துச்சுன்னா அந்த நம்பரை கேன்சல் பண்ணக்கூடாது. பிகாஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் டிவிஷன் ஆஃப் ஜீரோ இஸ் நாட் அலவுட். கணிதத்தில் ஜீரோவால் வகுக்கவே கூடாது, சரிங்களா, அது தப்பு. ஸோ இங்கே இது ஜீரோ இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன் ஜீரோ இல்லைங்கிறது தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ஏர் இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறேன், சரிங்களா. ஸோ அதனால தான் கிடையாது, ஜீரோ கண்டிப்பாக ஆகாது. ஸோ தேர்ஃபோர் திஸ் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன், தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் ஸ்கொயர் ரூட் வந்தது அப்படின்னா இந்த நம்பர் எல்லாம் ஒரே நம்பராக இருக்கும். அப்போ ஒரே நம்பராக இருக்கும்போது அதுதான் யூஸ்வலாகவே ஆன்சராக வரும், சரிங்களா. சப்போஸ் சிக்ஸுக்கு பதிலாக த்ரீ 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 த்ரீன்னு இருந்ததுன்னா ஆன்சர் வந்து நீங்கள் கண்ண மூடிட்டு போட்டுடலாம். த்ரீ எப்போ இன்ட்டு இன்ட்டுன்னு இருந்ததுன்னா, ப்ளஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா போன ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்ல, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்து இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் வரும், இருபடி சமன்பாடு. அந்த இருபடி சமன்பாடை தீர்த்து ஆன்சர் பண்ணணும், சரிங்களா. நன்றி, அடுத்த ப்ராப்ளத்தில் நம்ம உங்களை பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டஃப்பான ப்ராப்ளம், ஒரு அன்கன்வென்ஷனல் ப்ராப்ளம், நீங்கள் பார்க்காத டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை மெயில் ஐடி ஆர் டாட் ராஜபூபதி அட் த ரேட் ஆஃப் ஜிமெயில் டாட் காம். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மெயில் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ மெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் டெலிகிராம் பண்ணுங்கள், சரிங்களா. டெலிகிராம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ 9840398093 இந்த நம்பருக்கு டெலிகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சரிங்களா. பெட்டர் வந்து மெயில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.